You are watching Grace Television. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் புத்தகம் 10:35 36 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் புத்தகம் 10:35-36 வேதம் சொல்லுகிறது, ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த எபிரேய நிருபத்தை குறித்து பார்க்கும்பொழுது ஒருவேளை பவுல் எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யார் எழுதினார்கள் என்று இந்த புத்தகத்தில் தெளிவாக இல்லை. தீமத்தினுடைய பெயர் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னால் பவுல் தான் எழுதியிருக்க வேண்டும். அந்த புத்தகத்தில் அநேக வார்த்தைகளை பார்த்தால் பவுலை போல இவ்வளவு மேன்மையான வார்த்தைகளை வேற யாரும் எழுத முடியாது என்பது அநேகருடைய கருத்து. யார் எழுதியிருந்தாலும் இது வேதாகமத்தில் இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகத்தை குறித்து இந்த நாளிலே இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தால் வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சோதனையை நாம் கடந்து வருகிறோம், ஏதோ ஒரு விதமான பாடுகளை நாம் கடந்து வருகிறோம். ஒருவேளை இந்த நாளிலே அந்த சோதனையையும் பாடையும் நமக்கு வராவிட்டால் கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே, கடந்த வருஷங்களிலே நமக்கு வந்த சோதனைகள் பாடுகள் இவை எல்லாம் பார்க்கும்போது சில சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஆத்மா தொய்ந்து போகிறது. நாம் இனி இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழலாமா இல்லை வேண்டாமா, இனி நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழப்போகிறோம், நமக்கு இருந்த எல்லாமே போய்விட்டது என்று பலவிதமான சூழ்நிலைகள் இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் அநேக மனிதனிடத்தில் அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனால் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு வருகிற சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாய் இல்லாமல் நமக்கு பாதகமாய் வருகிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. ஒருவேளை போன வாரமோ போன மாதமோ போன வருஷமோ நமக்கு ஏற்பட்ட எத்தனையோ பாதகமான சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. காரணம் ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கேதுவான ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த விசுவாச வாழ்க்கையில, இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் எப்படி நடைபோட வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட தைரியத்தோடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்கிறது, மிகுந்த பலனுக்கேதுவான அப்படின்னு சொன்னா, இனி வரப்போகிற நாட்கள், இனி வரப்போகிற காலங்களிலே நாம் தைரியமாக வாழும்பொழுதுதான் மிகுந்த பலனுக்கேதுவான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்ற வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். சபையிலையோ தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது, இல்லை எங்கன்னா நீங்கள் டிராவலில் போகும்பொழுது, பஸ்களிலேயோ ஆட்டோ பின்பதாக கார் பின்பதாக எத்தனையோ இடங்களிலே வாக்குத்தத்தை அநேகர் அவங்க ஸ்டிக்கராக ஒட்டியிருப்பாங்க. அந்த வாக்குத்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தால் நம்முடைய இருதயத்திற்கு அது மிக சந்தோஷமாக இருக்கும். அப்போது எத்தனையோ வாக்குத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அல்லவா, அந்த வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் வேதம் என்ன சொல்கிறது, பொறுமை நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அப்போ ஒன்று, மிகுந்த பலனுக்கேதுவான உங்களுடைய தைரியத்தையும் விட்டுவிடக்கூடாது. இரண்டாவது, நாம் பொறுமையாக இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், வாக்குத்தத்தை ஆண்டவர் நமக்கு பண்ணி வைத்திருக்கிறபடினால் அது என்னெல்லாம் வாக்குத்தத்தை கர்த்தர் பண்ணியிருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார்.
நமக்கு இந்த வாக்கு தத்தத்திற்கு பொறுமையாய் காத்திருந்த நபர் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது ஆபிரகாம் தான். ஆபிரகாம் 75 வயதுல கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிறார், அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 25 வருடமாக அவன் அந்த பிள்ளைக்காக அவன் காத்து கொண்டு அவனுடைய 100வது வயதுல அவன் பிள்ளையினுடைய பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் 25 வருடம் ஒரு வாக்கு தத்தத்திற்காக அவன் காத்திருந்தான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு தைரியமாக இருந்திருக்க வேண்டும். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவனுக்கு எவ்வளவு பொறுமை அவனுக்கு இருந்தது. அந்த ஒரு பிள்ளைக்காக அவன் காத்திருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை குறித்து பார்க்கும் பொழுது பார்த்தால் அவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில பழுத்து பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய பிள்ளைகள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, பூமியின் மணலைப் போல, பூமியின் தூளைப் போல ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஒரு ஆபிரகாம் மூலமாக இன்றைக்கு என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் இஸ்ரவேல் என்கிற தேசமே உருவாகியிருக்கிறது. அந்த 25 வருடம் அவன் காத்திருந்தபடினால், அவனுடைய தைரியத்தை விட்டுவிடாமல் அவன் ஆண்டவருக்காக உறுதியாயிருந்தபடினால, அன்றைக்கு தனக்கு ஒரு பிள்ளை பிறக்காது என்று நினைத்த அந்த ஆபிரகாமுக்கு இன்றைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். அதுபோல ஆபிரகாமுக்கு ஆகார் மூலமாய் ஒரு பிள்ளை பெற்றெடுக்கப்பட்டது. ஆபிரகாம் மூலமாக கேத்துராளுக்கு 6 பிள்ளை பெற்றெடுக்கப்பட்டது. இந்த 8 பிள்ளைகளும் ஒவ்வொரு இனமாக அவர்கள் போயிருந்தாலும் அவருடைய ஜாதிகள் பழுத்து பெருகி இந்த பூமியை நிரப்பி இஸ்ரவேலிலே, இஸ்ரவேல் தேசத்திலே இன்றைக்கு எல்லாரும் இருக்கிறாள் என்று சொன்னால், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வாக்கு தத்தத்திற்காக அவன் பொறுமையாய் காத்திருந்தான் அல்லவா? அதுபோல இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு பல வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். அநேக செய்தி மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். அநேக வசனம் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். எப்பொழுது நிறைவேற்றுவார்? நீங்கள் உங்களுடைய தைரியத்தை விட்டுவிடாதிருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய பொறுமையை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ தைரியத்தையும் நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் மிகுந்த பலனுக்கேதுவான நன்மையை வைத்திருக்கிறார். உலக சூழ்நிலை நம்மை என்ன நடக்கும் என்று சொன்னால் நம்ம பொறுமை இழக்கப்படும். உலகத்தினுடைய காரியங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் நம் தைரியத்தை விட்டுவிடக்கூடியதான சூழ்நிலைகள் மாறும். அநேகர் நம்மை குறித்து அநேக காரியங்களை சொல்லும் பொழுது பார்த்தால் நம்முடைய ஆத்துமாக்கள் விடாய்த்து போகத்தக்கதாய் பேசுவார்கள், நம்மை சோர்வடையத்தக்கதாய் பேசுவார்கள், நம்முடைய விசுவாசத்தை மட்டுப்படுத்தி பேசுவார்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது என்று பேசுவார்கள். இவை எல்லாவற்றையும் ஓர தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான ஆண்டவரை பார்த்து நேராக தைரியமாக பொறுமையாக நீங்கள் போகும் பொழுது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் உங்களுக்கென்று வைத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். காரணம் எபிரேயர் புத்தகம் 6:13-14 வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால் தமது பேரில் தாமே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் விசுவாசமாயிருங்கள், நீங்கள் தைரியமாயிருங்கள், நீங்கள் வாக்கு தத்தத்திற்காக காத்திருங்கள், நிச்சயமாக நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு இன்னும் நீங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக, இன்னும் நீங்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதாக, இன்னும் அநேக வெற்றிகள் எடுக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் அதே நேரத்தில் ஆண்டவரே வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள பொறுமையானது எங்களுக்கு அதிகமாய் தேவைப்படுகிற என்ற அந்த வார்த்தையின் மூலமாக வேத வசனத்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஒருவேளை ஆண்டவரே அவர்களுடைய சூழ்நிலை ஆண்டவரே அப்பா அம்மை துதிக்கிறோம் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம், தைரியம் இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம், அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் அவர்கள் ஜெயித்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் பெற்று தங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை எடுக்க நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக.